சென்னை வடபழனியில் செயல்பட்டு வரும் புத்தூர் புத்தூர்கட்டு வைத்தியசாலையில் லஞ்சம் பெற்று சென்ற சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் சென்னை வடபழனியில் கட்டு வைத்தியசாலை நடத்தி வருபவர் சிவசாமி வேலுமணி இவரது வைத்தியசாலையில் கடந்த ஜூலை மாதம் சிகிச்சை பெற்ற கார்த்திக் என்பவர் முறையாக சிகிச்சை அளிக்கவில்லை என கூறி வட புகார் அளித்துள்ளார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய காவல் ஆய்வாளர் பிரவீன்ராஜ் பணியிட மாறுதல் பெற்ற நிலையில் புதிதாக பொறுப்பேற்ற ஆனந்தபாபு வழக்கை முடித்து வைக்க பத்து லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டியுள்ளார் வேறு வழியின்றி முதல் தவணையாக ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கிய சிவசாமி உடனடியாக ஆனந்தபாபு மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி காவல் ஆணைய அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார் அது மட்டுமின்றி ஆனந்தபாபுவிற்காக ஐம்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் பணத்தை சிறப்பு உதவி ஆய்வாளர் திருமலை வாங்கிச் செல்லும் சிசிடிவி ஆதாரத்தையும் ஒப்படைத்துள்ளார் இந்த ஆனந்த் பாபு இன்ஸ்பெக்டர் அவர்கள் என்னை அழைத்து பணம் கேட்டு மிரட்டினார் அப்போது நான் ஜேசி சாரிடம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே திருப்பி ஒரு ரெண்டு நாள் கழித்து ஒரு இன்னொரு இன்னொருத்தர வச்சு கொடுக்க வச்சு அவர் மேலே நான் கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கேன் அப்போது அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க போனப்போ நீ எங்களாம் பகிச்சிக்கிட்டு நீங்கவே இருக்க முடியாது உன் கிளினிக்கை உங்களோட நிறுவனத்தை முடக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டினார் விடியா திமுக ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் லஞ்சம் பெருக்கெடுத்து ஓடுவதாக எதிர்க்கட்சி தலைவர் குற்றம் சாட்டிய நிலையில் காவல்துறையின் இதுபோன்ற மலிவான செயல் அதன் நிரூபிக்கும் வகையில் இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்